ஹாய் எவ்ரிவன், இந்த வீடியோவில் இங்கிலீஷ் ஃபார் ஸ்பெசிஃபிக் பர்பஸில் இருந்து மீடியா ரைட்டிங் அப்படிங்கிற காம்போனன்ட் பார்க்க போகிறோம். அந்த மீடியா ரைட்டிங்கில் நம்ம பார்க்க போகிற சில டாபிக்ஸ் என்னெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, மீடியா ரைட்டிங்குடைய கன்வென்ஷன்ஸ், ரிவ்யூ, ஃபீச்சர்ஸ், காலம்ஸ், ஃபீச்சர் ரைட்டிங், இதனுடைய பாயிண்ட்ஸ்லாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். சரி வாங்க, முதல்ல மீடியா ரைட்டிங் அப்படின்னா என்னென்னு பார்த்துக்கலாம். மீடியா ரைட்டிங் அப்படிங்கிறது ஒரு ஒரு பப்ளிக் ஒரு மாஸ் பப்ளிகேஷனுங்க. அதாவது ஒரு மேகசின், நியூஸ் பேப்பர் அல்லது ஃபேமஸான வெப்சைட், பிளாக், சோஷியல் மீடியா, இதில் கான்டென்ட் எழுதுறது, இதில் வந்து கான்டென்ட் எழுதுகிற ப்ராசஸை மீடியா ரைட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நிறைய விஷயங்கள், நிறைய மீடியா இப்போல்லாம் வந்துருச்சு இல்லையா. மெயினாக ரீடர்ஸ் கூட கனெக்ட் ஆகிறதுக்கு தான் இவங்களுடைய மெயின் பர்பஸ். இன்ஃபர்மேஷன் கொடுக்க போகிறாங்க, ஐடியாஸ் கொடுக்க போகிறாங்க, அவங்களை கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி இருக்க போது அதே மாதிரி அவங்களை என்டர்டெயின் பண்ணுற விதமாகவும் இருக்குது. ஸோ மீடியா ரைட்டிங் அப்படின்னா டிவி மட்டும் கிடையாது, நியூஸ் பேப்பர்ஸ், மேகசின், அப்புறம் இப்போலாம் நிறைய வெப்சைட்ஸ் வந்துருச்சு, நெட்ஃப்ளிக்ஸ் நிறைய, அதில் கான்டென்ட் எழுதுறது எல்லாமே மீடியா ரைட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் சோஷியல் மீடியாவில் எழுதுறது, ஸோ இதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. நியூஸ் ரைட்டிங்குமே ஒரு டைப் ஆஃப் மீடியா ரைட்டிங் தான். அப்புறம் ரிவ்யூஸ் எழுதுறது, இப்போ ஒரு மூவிஸ்லாம் நியூ ரிலீஸஸ்லாம் வருது அப்படின்னா அது ரிலேட்டடாக ரிவ்யூஸ் சொல்ல நினைக்கிறாங்க, சொல்ல நினைக்கிறத எழுதுறாங்க, சரி தானா. இது எல்லாமே அவங்களோட ஒப்பீனியன், அவங்களோட ரெக்கமெண்டேஷன் ரீடர்ஸ் கிட்ட போய் சேரணும்னு சொல்லி சில விஷயங்கள் எழுதுறாங்க இல்லையா, அதுவுமே மீடியா ரைட்டிங் தான். அப்புறம் இன்வெஸ்டிகேட் பண்ண கேஸை பற்றி எழுதுறாங்க, இதுவும் மீடியா ரைட்டிங் தான். ஸோ இந்த மீடியா ரைட்டிங்க்கு அவர் ரைட்டிங் ஸ்கில் இருக்குது, அதில் கிராமர், பஞ்சுவேஷன், அப்புறம் இன்ஃபர்மேஷன் கொடுக்க நினைக்கிற விஷயம், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கணும், அண்ட் அப்ஜெக்டிவிட்டி இருக்கணும், அதில் உண்மைத்தன்மை, அதில் வந்து ரொம்ப கிளாரிட்டி இருக்கணும். இதெல்லாமே மீடியா ரைட்டிங்க்கு ரொம்ப முக்கியம். இப்போ நீ மீடியா ரைட்டிங் எழுத நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்குன்னு சில டிப்ஸ் இருக்குது, ஒரு செவன் ஸ்டெப்ஸ் இருக்குங்க. முதல் எழுதி பழகுங்க, தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நீ எழுத ஆரம்பி, நீ எழுதி பழகுனா தான் அந்த ரைட்டிங் ஸ்கில் முதல்ல வரும். செகண்ட் ஒன், அந்த லாங்குவேஜ், சோஷியல் மீடியா பொறுத்தளவில் அதுக்குன்னு சில சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்கும், அந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணி எழுத நீங்கள் தெரியணும். நெக்ஸ்ட் ஒன், அதில் யூஸ் பண்ணுற போஸ்ட், அதில் நீங்கள் போட போகிற கான்டென்ட், அது வந்து கண்டிப்பாக அக்சசிபிளாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு முடிஞ்ச அளவு சிம்பிளாக கொடுக்க பாருங்கள், ஏன்னா ஒரு மீடியாவில் படிக்க நினைக்கிற விஷயம் வந்து சிம்பிளாக இருக்கணும், நிறைய ஆடியன்ஸை வைடாக போய் சேரணும் அப்படிங்கிற மாதிரி தான். நெக்ஸ்ட் ஒன், மெயினாக ரீடர் ஃபோக்கஸ்டாக இருக்கணும், அவங்களுக்கு போய் சேர்கிற மாதிரி எழுது, சிம்பிளாக எழுதுகிற, ரீடர் ஃபோக்கஸ் மாதிரி எழுதுகிற, அவங்களுக்கு கிளியர். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, கிளியராக இருக்கணும், கிளியராக அவங்களுக்கு புரியணும் அந்த என்ன பர்பஸ்க்காக நீங்கள் எழுதுனீங்க. அந்த மீடியா ரைட்டிங்கில் எழுதப்பட்ட கான்டென்ட் வந்து ரீடர்ஸ்க்கு போய் சேரப்போகுதுன்னு சொல்லிட்டோம் இல்லையா, பட் கிளியராக இருக்கணும்னு சொல்கிறேன், பட் எவ்வளோ தூரம் கிளியராக இருக்குங்கிறத நீங்கள் கொஞ்சம் ரீஎடிட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன், பிக்சர்ஸ் யூஸ் பண்ணலாம். மீடியாவை பொறுத்தளவில் இப்போல்லாம் நிறைய டெக்னிக் வந்துருச்சுப்பா. அவங்களே இப்போ ஒரு ஒரு டிவி சேனலில் ஒரு படம் போடுறான் அப்படின்னா அதை அவங்க அட்வர்டைஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு மீம்ஸ்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல இமேஜஸ் அது மூவி தான் போடுறான்னு சொல்லிட்டு அட்வர்டைஸ் பண்ணுவாங்க, பட் இப்போ என்ன நினைக்கிறாங்க, இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அது ரிலேட்டடான மீம்ஸ், அது ரிலேட்டடான பிக்சர்ஸ்லாம் போட்டு அதுக்கு ரிலேட்டடான வேர்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து அந்த மீடியா ரைட்டிங்கை ரொம்பவே என்ஹான்ஸ் பண்ணுறாங்க. சரி, இப்போ இதில் இன்னொரு பாயிண்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், மீடியா ரைட்டிங்கை பொறுத்தளவில் ஏபிசிடி பிரின்சிபல் ஃபாலோ பண்ணணும். ஏபிசிடி என்னடா இவன் வந்து ஆல்ஃபபெட்டில் உள்ள ஃபஸ்ட்டு ஃபோர் லெட்டர்ஸ் சொல்கிறான்னு நினைக்காதீங்க. மீடியா ரைட்டிங்கை பொறுத்தவரை இந்த நாலு வேர்டை யூஸ் பண்ணுற அந்த பிரின்சிபல் வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது வந்து ஒரு அக்ரானம், ஒவ்வொரு வேர்டு ஒவ்வொரு லெட்டருக்கும் ஒரு வேர்டு கொண்டு வர்றாங்க. ஏபிசிடி சொல்லிட்டாங்க இல்லையா, ஏக்கு வந்து அக்யூரசி உண்மைத்தன்மை சொன்னேன், நெக்ஸ்ட் பி வந்து பிரெவிட்டி, பிரெவிட்டி அப்படின்னா சுருங்க சொல்லி புரிய வைக்கிறது, கொஞ்சம் சிம்பிளாக சொல்லு அப்படின்னு சொல்ல நினைக்கிறாங்க. சி வந்து கன்சைஸ்னஸ், கன்சைஸ்னஸ் வித் கிளாரிட்டி, அந்த கன்சைஸ்னஸ் சின்னதாக இருந்தாலும் அதை சிம்பிளாக பார்க்குறதுக்கு இருக்கிற மாதிரி தான் இருக்கும், பட் அதில் மோர் கிளாரிட்டி இருக்குது அப்படின்னு சொல்ல நினைக்கிறாங்க, அந்த மாதிரி எழுதுங்க அப்படிங்கிறாங்க. டி வந்து என்ன அப்படின்னா டிரெக்ட்னஸ், சும்மா சுற்றி அவங்களை குழப்பி விடாமல் டிரெக்ட்னஸ் இருக்கணும், இதுதான் மீடியா ரைட்டிங்கை பொறுத்தளவில் அப்படிங்கிற பாயிண்ட் சொல்கிறாங்க. அண்ட் மெயின் பாயிண்ட் வந்து இந்த ரைட்டிங் ஸ்கில்லை பொறுத்தளவில் உங்களுடைய பாயிண்ட்டை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல், மீடியா ரைட்டிங்கில் அந்த கான்டென்ட்லாம் எழுதுகிறாங்க இல்லையா, அது வந்து அவங்களுடைய பாயிண்ட்டை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ரீடர்ஸ்க்கு அவங்க சொல்ல நினைக்கிற விஷயத்தை கிளியராக சொல்கிறதுமே ரைட்டிங்கில் ஒரு முக்கியமான லிட்ரரி வர்க்காக கன்சிடர் பண்ணப்படுதுப்பா. இந்த ரைட்டிங்கில் மீடியா ரைட்டிங்குமே இப்போ ரொம்ப நல்லா ஃப்ளரிஷ் ஆகிற ஒரு ஃபீல்டு அப்படின்னு சொல்லலாம். அப்போ மீடியா ரைட்டரை யாரை மீடியா ரைட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி கான்டென்ட் ரைட்டிங் எழுதுகிறவங்க, மாஸ் பப்ளிகேஷனுக்கு கான்டென்ட் ரைட்டிங் எழுதுகிறவங்க, குறிப்பாக மீடியாவை ஃபோக்கஸ் பண்ணி இருக்கிறது. மீடியானா நியூஸ் பேப்பர், டிவி மட்டும் மீடியா கிடையாது, இப்போ வந்து நல்லாவே அவுட் ஸ்ட்ரெச் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி பிளாக், அப்புறம் இப்போ யூஸ் பண்ணுற ஃப்ளோ சோஷியல் மீடியா லைக் ஃபேஸ்புக், ட்விட்டர், ஸ்னாப் சாட்டு அல்லது இன்ஸ்டாகிராம், எல்லாத்துலேயுமே கான்டென்ட்ஸ் நிறைய இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம முக்கியமாக பார்க்க போகிற பாயிண்ட் என்ன அப்படின்னா,
எந்த விதமான ரைட்டிங் நம்ம மீடியாவில் எழுத போகிறோங்கிறது முக்கியம். ஆர்கியூமெண்ட்டாக, இன்ஃபர்மேட்டிவாக, நரேட்டிவாக, ஸோ அந்த மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கணும். அது கஷ்டமான விஷயம்லாம் கிடையாதுப்பா, ஆனால் பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். பட் இந்த ஸ்கில்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம ஒர்க்கில் அந்த குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ண நினைக்கிறோம், அதுக்காக தான் நான் இவ்வளோ எஃபர்ட்ஸ் நான் வந்து ஓவர் கம் பண்ண நினைக்கிறேன், அல்லது எவ்வளோ எஃபர்ட்டை வந்து நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கத்தான் செய்யும், பட் அதை நம்ம பார்த்துட்டோம், சரி பரவாயில்ல, இதை நம்ம வந்து நம்மளுடைய கான்டென்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு தானே இவ்வளோ எஃபர்ட் போடுறோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிறாங்க. இப்போது மீடியா அப்படின்னா அதனுடைய கன்வென்ஷனல் மெத்தட் என்னது, எதை சொல்கிறாங்க, கேமரா, ஆக்டிங், ஸோ இதை தான் சொல்ல நினைக்கிறாங்க இல்லையா. மீடியாவுடைய கோட் அப்படின்னா ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகிற ஒரு விஷயந்தான், டிவி, நியூஸ் பேப்பர் அப்படி தான் நம்ம ஃபஸ்ட்டு நினைக்கிறோம். பட் இப்போ நிறைய விஷயங்கள் வந்துருச்சு, நிறைய டூல் கொண்டு அவங்க சொல்ல நினைக்கிற மெசேஜை மீடியாவில் வந்து கன்வே பண்ணிடுறாங்க. நிறைய கன்வென்ஷன்ஸ் இருக்குது, நிறைய விஷயங்கள் என்னெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, கேமரா ஒர்க், எடிட்டிங், ஆடியோ, லைட்டிங், இது வந்து அந்த டிவி அல்லது மூவிஸ் அந்த அது ரிலேட்டடான மீடியாவை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு. இது போல் பிரிண்ட் மீடியா இருக்குது, அதுவுமே அதாவது ஜேர்னல்ஸாக இருக்கலாம் அல்லது நியூஸ் பேப்பர்ஸாக இருக்கலாம், மேகசின்ஸாக இருக்கலாம், அதுவுமே ரைட்டிங், நம்ம எழுதுகிற மேனுவல்ஸ் இருக்குது இல்லைங்களா, அது கூட மீடியா ரைட்டிங்கில் வந்துடும், அந்த கேட்டகரியில் கூட வந்துடும். அப்போ மீடியா ரிவ்யூ, மீடியா ரைட்டிங்கை பற்றின ரிவ்யூ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிரிட்டிக்கல் எவால்வேஷன், இது வந்து கிரிட்டிக்கல் மீடியா ரிவ்யூ அப்படின்னா கிரிட்டிக்கல் எவால்வேஷனுங்க, ஒரு கான்டென்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத எவால்வேட் பண்ணுறது, அதனுடைய குவாலிட்டி எப்படி இருக்குது, அது புக்காக இருக்கலாம், மீடியா இருக்கலாம், அல்லது ஸ்காலர்லி கம்யூனிட்டியை சேர்ந்த ஒர்க் ஆஃப் ஆர்ட்டாக கூட இருக்கலாம், அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கிரிட்டிக்கலாக எவால்வேட் பண்ணுறது, ஸோ இதை வந்து மீடியா ரிவ்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இதில் நிறைய விஷயங்கள், இதில் முக்கியமான எலமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது ஜேர்னலிசமில் ரொம்ப மெயின் பிளே, முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. ஸோ இந்த ரிவ்யூ அப்படிங்கிறதே கிரிட்டிக்கல் அனாலிசிஸ்ன்னு சொல்லிட்டேன், அதை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி, அதை கான்டென்ட் எப்படி இருக்குங்கிறத அனலைஸ் பண்ணுறது, அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஃபோர் ப்ராசஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும், என்ன அப்படின்னா அந்த டாபிக் டெவலப் பண்ணுறது, அப்புறம் அந்த லிட்ரேச்சர் அதர் ஃபோக்கஸ் பண்ணி அது ரிலேட்டடாக சர்ச் பண்ணுறது, இந்த ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர் பார்த்தோம் இல்லையா, அப்புறம் நேரோ டவுன் பண்ணுறது அந்த இது, அப்புறம் இந்த எதை ஸ்கோப் பண்ணுது, இதனோட ஸ்கோப் என்ன, இது ஃபர்தராக எந்த அளவுக்கு போகும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இதெல்லாமே மீடியா ரைட்டிங்கில் மீடியா ரிவ்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய கான்டென்ட்டை வந்து எவால்வேட் பண்ணுற மட்டும் இல்லாமல் அதனுடைய குவாலிட்டியை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் எடுக்கிறது, இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. அப்புறம் மீடியா ரைட்டிங்கோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன பாயிண்ட்டு தான், கிளாரிட்டி இருக்கணும், அப்ஜெக்டிவிட்டி இருக்கணும், அண்ட் சிம்பிளாக இன்ஃபர்மேஷன் ரீச் ஆகிற மாதிரி இருக்கணும், அக்யூரசி மெயின், அதுதான் முக்கியம், எல்லா டீட்டெயில்ஸ் என்னென்ன டீட்டெயில்ஸ் ரெக்வயர்டோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் அதில் ஆட் பண்ணியிருக்கணும். அப்புறம் கிராமர், பஞ்சுவேஷன், இப்போ கிராமர் ரொம்ப முக்கியம், அது எந்த லாங்குவேஜில் நீங்கள் எழுதினாலும் சரி, இங்கிலீஷ் மட்டுமே இல்லை, எனி ரீஜினல் லாங்குவேஜ், அதுக்கு ரொம்பவே முக்கியம். நெக்ஸ்ட்டு ஏபி ஸ்டைல் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏபி ஸ்டைல் அப்படிங்கிறது மீடியா பப்ளிகேஷன் ஆல் ஓவர் இதில் அசோசியேட்டட் ப்ரெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஏபினா அசோசியேட்டட் ப்ரெஸ், அவங்களுக்குன்னு சில லேட்டஸ்ட் எடிஷன்ஸ் ஸ்டைல் புக் ஒன்று இருக்குது, ஸோ அதை கொஞ்சம் ரீட் பண்ணி அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் எப்படி ஃபாலோ பண்ணணும், ஆன்லைனில் எப்படி கொடுக்கணும், ஹாட் காப்பியில் எப்படி கொடுக்கணும், அந்த ஸ்டைல் ஃபாலோ பண்ணி எழுத போகிற கண்டென்ட் வந்து அக்யூரேட்டாக இம்பார்ஷியல், அது மெயின்ங்க, இம்பார்ஷியலாக இருக்கணும், ரொம்ப பயாஸ்டாக இருக்கக்கூடாது, ஆடியன்ஸ்க்கு கிளியராக போய் சேர்கிற மாதிரி இருக்கணும், அந்த ஏபி ஸ்டைல் ஃபாலோ பண்ணுங்கள், அந்த நாலேஜ் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்கிறாங்க. ஏபிங்கிறது வேறு ஒன்றுமே கிடையாது, அசோசியேட்டட் ப்ரெஸ், ஒரு மீடியா அப்படிங்கிறதுடைய ஒர்க் ஆஃப் கம்பலேஷன் அல்லது அவங்க எழுத போகிற மெசேஜ் வந்து எப்படி இருக்கணும், எந்த மேனரில் அது எழுதப்பட்டிருக்கணும், அதை வந்து ஒரு எல்லோரும் காமனாக ஃபாலோ பண்ணுற மாதிரி. இப்போ எம்எல்ஏ ஹேண்ட் புக்னு நம்ம ரிசர்ச்சர்ஸ் சொல்கிறோம் இல்லையா, இப்போ நம்ம ரிசர்ச் நம்ம லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரிசர்ச் பண்ணுறதுக்கு நமக்கு தெரியும் எம்எல்ஏ ஹேண்ட் புக் ஃபாலோ பண்ணுறியா, எம்எல்ஏனா என்ன மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியா, இல்லை அந்த மாதிரி ஏபி ஸ்டைல் புக்னு ஒன்று இருக்குது, அதை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் காலம் அப்படிங்கிறது என்னன்னு பார்க்கலாம். காலம் அப்படிங்கிறது ஒரு நியூஸ் பேப்பரில் ஒரு ஆர்டிக்கல், ஒரு பகுதி, அது நியூஸ் பேப்பராக இருக்கலாம், மேகசினாக இருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது பப்ளிகேஷனாக கூட இருக்கலாம், ரைட்டர் தன்னுடைய ஒப்பீனியனை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு நியூஸ் பேப்பர் ஆர்கனைசேஷனே அவங்களே ஒரு காலம் வந்து, அதாவது ஒரு பர்டிகுலர் பிளேஸை வந்து அலாட் பண்ணியிருப்பாங்க, அந்த காலம் வந்து
காலமினிஸ்டால் எழுதப்படுது. அந்த காலம்க்கு சில எழுதுகிறாங்க இல்லையா மீடியாவில், அவங்கள வந்து காலமினிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ காலமினிஸ்ட் யார்? ஒரு தொடர்ச்சியாக ஒரு நியூஸ் பேப்பரோ அல்லது ஒரு மேகசினோ அதில் வந்து ஒரு பர்டிகுலர் காம்போனண்ட்டை வந்து அடிக்கடி அவங்க பேப்பரில் எழுதுவாங்க. இப்போ நீங்கள் நியூஸ் பேப்பர்லாம் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு எஜுகேஷன் காலம் அப்படின்னு இருக்கும். அப்போ அதை நீங்கள் கண்டினியூஸாக ரீட் பண்ணீங்க அப்படின்னா அது யார் எழுதுகிறாங்கிறது உங்களால் ஈஸியாக ஃபிகர் அவுட் பண்ண முடியும். ஓ, இன்னைக்கு இவர் எழுதியிருக்காரு, இவர் என்ன சொல்ல போகிறாரு இந்த நியூஸ் பேப்பர்லையோ மேகசின்லேயோ. பிளாகில் கூட வந்துருச்சுப்பா, அவங்களெல்லாம் காலமினிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த விஷயம் வந்து ஒரு ஷார்ட் எஸ்ஏன்னு சொல்லலாம், ஷார்ட் எஸ்ஏ பேட்டர்னில் இருக்கும், ஒரு குறிப்பிட்ட ஒரு ரைட்டரால் எழுதப்படும், அவங்களுடைய ஒப்பீனியனை அதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இவங்க வந்து மீடியாவில் காலமினிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ நியூஸ் பேப்பர்லாம் நிறைய காலமால் பிரிக்கப்பட்டிருக்கு இல்லையா, அதை வந்து நியூஸ் பேப்பர் காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கலில் உள்ள டெக்ஸ்ட்டை தான் காலம்னு சொல்லுவாங்க. அவங்க அதை எழுதுறவங்க, அந்த மாதிரி நியூஸை எழுதுறாங்க இல்லையா, அவங்கள வந்து காலமினிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வேலை பார்க்குறது, அதாவது இந்த மாதிரியான ஃபீல்டுக்குள்ளே போகிறதும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயந்தான். எப்படின்னா அது அதனுடைய வேல்யூ நம்ம தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. அது எப்படி எழுதுகிறாங்க, அது எந்தெந்த மேகசின்ஸ் அல்லது நியூஸ் அவுட்லெட்லாம் அது ரீஜனலாக இன்டர்நேஷ்னலாக எப்படி எழுதுகிறாங்கங்கிறத கொஞ்சம் நீங்கள் படிச்சுக்கணும். அப்புறம் லெட்டர் அந்த நியூஸ் பேப்பரோட எடிட்டர் கூட கனெக்ட் பண்ணி அவங்கக்கிட்ட சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்களுடைய ரைட்டிங் ஸ்கில் அவங்கக்கிட்ட காட்டி எப்படி எழுதலாங்கிறத நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்டு அந்த பாயிண்ட் படி நீங்கள் உங்களுடைய ரைட்டிங் ஸ்கில்லை எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஒரு கான்டென்ட் எழுதி கொடுத்தீங்க அப்படின்னா அதை கொடுத்தோன்னெல்லாம் பப்ளிஷ் பண்ணிட மாட்டார் எடிட்டர். அதை வந்து ரீட் பண்ணணும், எடிட் பண்ணணும், திரும்ப ஃபைனலைஸ் பண்ணி ஃபைன் டியூன் பண்ணதுக்கப்புறம் தான் அது வந்து பப்ளிகேஷனுக்கே போகும். ஸோ இதுவும் ஒரு பெரிய ப்ராசஸ் தான். நிறைய ஆன்லைன் காலம் ரைட்டர் அப்படின்னு கூட வந்துருச்சுப்பா. யாரெல்லாம் எழுதலாம்? ஜேர்னலிசம் முடித்தவங்க, இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஃப்ளோ இருக்கிறவங்க, நியூஸ் பேப்பரில் காலமினிஸ்டாக நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இதுக்கு டிகிரி கூட தேவையில்லை, நீங்களே உங்களுடைய ஓன் இன்டர்நெட் நியூஸ் பேப்பர் கூட ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த அளவுக்கு இப்போ வந்து டெக்னாலஜி ரொம்பவே அட்வான்ஸ் ஆயிருச்சு. ஸோ ஆன்லைன் காலம் ரைட்டராக கூட நீங்கள் ஆகலாம். ஸோ இதெல்லாம் ஆகணும் அப்படின்னா நீ வந்து எழுதி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணணும். உனக்கு அந்த பேஷன் இருக்கணும் ஃபஸ்ட்டு, நம்ம பேஷனேட்டாக இருக்கணும். அப்புறம் நிறைய ஏன்னா இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாருங்கள், ஜேகே ரவுலிங்குடைய ஹாரி பாட்டர் சீரீஸ் நமக்கு தெரியும். ஆனால் அவங்க அந்த ஒர்க் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களுடைய ஒர்க் வந்து நிறைய பப்ளிஷர்ஸால் இக்னோர் பண்ணப்பட்டிருக்கு. அப்போ அதனால் அவங்க ஒரு சர்டைன் பாயிண்ட்டில் ஏப்பா எனக்கு இந்த புக்கே வேண்டாம்ப்பா பப்ளிஷ் பண்ண போகிறதில்ல அப்படின்னு தூக்கி ஓரம் கட்டியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய ஹாரி பாட்டர் சீரீஸை நம்ம படிச்சிருக்க மாட்டோம். அதே மாதிரி தான் நம்ம ஓப்ரா வின்ஃப்ரே. ஸோ அவங்க வந்து ஆஃப்ரோ அமெரிக்கன் சொல்லி நிறைய பிளேஸில் இக்னோர் பண்ணப்பட்டிருந்தாலும் அவங்க அதை ஒரு விஷயமாக எடுத்து இதுக்கப்புறம் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண தேவையில்லைன்னு நினச்சிருந்தாங்க அப்படின்னா அவ்வளோ பெரிய டாக் ஷோ, அவ்வளோ பெரிய இன்ஸ்பைரிங் பர்சனாலிட்டியை அவங்களால இப்போது சஸ்டெயின் பண்ணியிருக்க முடியாது. அது மாதிரி தான் ஒரு ரைட்டராக நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எழுதி கொண்டு போய் காட்டிட்டு அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அதனால் நான் எழுத போகிறதில்ல அப்படின்னு நீங்கள் குவிட் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நம்மளால் ஃபர்தராக மூவ் பண்ண முடியாது. ஸோ நிறைய முறை நம்ம வந்து ஒருத்தங்களால் கிரிட்டிசைஸ் பண்ணப்படுறது மூலியமோ அல்லது நம்மளுடைய எழுதின அந்த கான்டென்ட் வந்து எவால்வேட் பல முறை எவால்வேட் பண்ணப்படுறது மூலியமாக தான் நம்மளால் ஃபர்தராக மூவ் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு நீங்கள் பேஷனேட்டாக இருந்தாலும் எந்த ஒரு நெகட்டிவ் கிரிட்டிசிசமோ அல்லது அதை வந்து எவால்வேட் பண்ணுறங்கிற பேரில் தப்பான ஒரு வேர்ட் நம்ம கேட்டுட்டோங்கிறதுனால அதை விட்டுறலாம் அப்படின்லாம் நினச்சோம் அப்படின்னா வேலைக்காகாது. சரி, இது முடியலை அப்படின்னா நீங்களே உங்களுடைய வெப்சைட் நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்போ வந்துருச்சு. அந்த வெப்சைட்டில் உங்களுடைய டேஸ்ட் அதாவது உங்களுடைய ரைட்டிங் டேஸ்ட் மாதிரி இருக்கிற நிறைய பர்சன்ஸை ஆட் பண்ணி நீங்கள் நிறைய எழுதலாம். ஏன்னா அந்தளவுக்கு இப்போ நெட்வொர்க் வந்து ரொம்பவே எஸ்டாப்ளிஷ் ஆயிருச்சு. ஸோ இதுதான் இந்த ஆன்லைன் மீடியா ரைட்டிங், காலம் ரைட்டிங். ஸோ இதெல்லாம் இதில் பார்த்துருக்கோம். அப்புறம் ஃபீச்சர் ரைட்டிங்னு ஒன்று இருக்குப்பா. இது என்ன அப்படின்னா ஒரு லாங்கர் பீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நியூஸ் ஸ்டோரியை விட கொஞ்சம் பெருசு. இதுவும் மேகசின்ஸில் வருது, நியூஸ் பேப்பரில் வருது, ஆன்லைனில் வருது. ஒரு ஒரு இஷ்யூவை வந்து ரொம்ப டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணுறது. சரி தானே, ஒரு ஸ்டோரியை வந்து இன்னொரு ஆங்கிளில் பார்க்குறத ஃபீச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபீச்சர் ரைட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை எப்படிலாம் டிஃபைன் பண்ணுறாங்க பாருங்கள். ஒரு அட்வான்ஸ்டு ஜேர்னலிசம் கோர்ஸ், அதில் வந்து இந்த ஃபீச்சர் ரைட்டிங்கை பற்றி சொல்ல நினைக்கிறாங்க. ஸோ இதில் வந்து அந்த நான் ஃபிக்ஷன் அந்த அதை பற்றி எழுதுறது, குறிப்பாக நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்த மீடியா ரைட்டிங் அப்படின்னாலே நியூஸ் பேப்பர், மேகசின், நியூஸ் லெட்டர், ட்ரேட் ஜேர்னல், இன்டர்நேஷ்னல் சைட்ஸ் இதிலலாம் எழுதுகிறாங்க. பட் இந்த ஃபீச்சர் ரைட்டிங்கிறது கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கும். ஏன்னா நார்மல் நியூஸ் ஸ்டோரி எழுதுறதை விட ஒரு லாங்கர் பீஸ் ஆஃப் ரைட்டிங்கை தான் ஃபீச்சர் ரைட்டிங்னு சொல்கிறாங்க. ஸோ இதனுடைய மெயின் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்டெப்த் அனாலிசிஸ்.
ஒரு நார்மல் ஸ்டோரி சொல்கிறதை விட இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் அல்லது இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட் சொல்ல நினைக்கிறது தான். ஒரு டீட்டெயில்டு டிஸ்கிரிப்ஷன்ப்பா. இப்போ ஒரு கதை படிக்கிறீங்க, ஒரு ஆர்டிக்கல் அல்லது ஒரு இஷ்யூ பற்றி நியூஸில் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஸ்டோரி சொல்லப்பட்டிருக்கும், அது அவளோட விட்டுருவீங்க. நமக்கே நிறைய க்வெஸ்சன் வரும், இங்கே எங்கே போனால், இவன் எந்த இடத்துல நடந்தது, எந்த லொக்கேஷன், ஓரளவு நியூஸில் வந்து எந்த லொக்கேஷன் எப்போ நடந்தது அப்படிங்கிறத சொல்லி முடிச்சுருவாங்க. ஆனால் நமக்கு சில க்வெஸ்சன்ஸ் ரைஸ் ஆகும் அஸ் அ ரீடராக, அந்த க்வெஸ்சன்ஸ்க்கெலாம் ஆன்சர் சொல்ல நினைக்கிறது. அதாவது ஒரு டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் ஒரு பிளேஸை பற்றியோ ஒரு பர்சனை பற்றியோ அவங்களுடைய ஐடியாவை பற்றி கிளியர் கட்டாக ரொம்ப சொல்ல நினைக்கிறத ஃபீச்சர் ரைட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இது வந்து ஜேர்னலிசமில் இதனுடைய ரோலுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு இப்போ இதெல்லாம் ரொம்ப ட்ரெண்டாக இருக்குது. இப்போ நியூஸ் சேனல்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹாட் நியூஸ் வந்துருச்சுன்னு வைங்களேன், அது ரிலேட்டடாக எல்லா நியூஸ் சேனல்லையுமே பிரேக்கிங் நியூஸ் டப் டப் டப்னு உடனே உடனே போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ எந்த நியூஸ் சேனல் இன்டெப்த்தாக அந்த நியூஸை அனலைஸ் பண்ணி ரீடர்ஸ்க்கு, அதாவது ஆடியன்ஸ்க்கோ ரீடர்ஸ்க்கோ போய் சேர்க்குறாங்களோ அதை தான் மக்கள் பார்க்க நினைப்பாங்க இல்லையா. ஸோ அதை தான், அதாவது இந்த ஃபீச்சர் ஜேர்னலிசம் அப்படிங்கிறது க்ரியேட்டிவ் ஜேர்னலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அட்வான்ஸ் ஜேர்னல் ரைட்டிங்கில் இந்த ஃபீச்சர் ரைட்டிங் வருது. நிறைய டைப்ஸ் இதில் இருக்குங்க. என்னென்ன கைன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஹியூமன் இன்ட்ரெஸ்ட்டை இன்வால்வ் பண்ணுறது, அவங்களுடைய என்னென்ன விஷயம்லாம் அவங்க சொல்ல நினைக்காங்க, அவங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட டெப்த்தாக கொஞ்சம் அனலைஸ் பண்ணி சொல்கிறது. அப்புறம் இன்டர்வியூ, ஒரு ப்ராமினன்ட் பர்சனுடைய இன்டர்வியூ வந்து ஆர்வமாக பார்க்க நினைப்பாங்க, இதுவுமே ஃபீச்சர் ரைட்டிங்கில் வருது. இன்ஃபர்மேஷனல் ஃபீச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க, அது வந்து ஹிஸ்டாரிக்கலாக இருக்கலாம், சோஷியலாக இருக்கலாம், ப்ராக்டிக்கலாக இருக்கலாம். ஒரு விஷயத்தை பற்றி, இப்போ பிரியாணி எப்படி உருவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவர் பேஜ் மாதிரி ஒரு போடுறாங்கன்னு வைங்களேன், அதில் வந்து ஒரு ஹிஸ்ட்ரி ரிலேட்டடாக சொல்லி சொல்லுவாங்க. பிரியாணி நமக்கு பிடிச்ச ஃபுட்டு தான், அப்போ அவன் என்ன சொல்ல நினைக்கிறான், இது எந்த செஞ்சுரியிலேருந்து ஆரம்பிச்சது, எங்கேருந்து இந்தியாவுக்கு வந்தது அப்படிங்கிற டீட்டெயிலாக அவன் கொடுப்பான் இல்லையா. அப்போ அதை நம்ம படிக்கும்போது ரொம்ப ஆர்வமாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பர்சனாலிட்டி ஸ்கெச், ஒரு பர்சனுடைய கிளியர் கட் ஐடென்டிஃபிகேஷனை படிக்கும் பொழுதே அந்த பர்சன் நம்ம கண் முன்னாடி இருக்கிற மாதிரியான ஃபீச்சர்ஸ் கொண்டு வர்றது, இது ஒரு டைப் தான். ஸோ இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது ஃபீச்சர் ரைட்டிங்கில். ஸோ இது எழுதுறதுக்குமே ஒரு ஹெட்லைன் கொடுக்கணும், செகண்டரி ஹெட்லைன் கொடுக்கணும், ஒரு கண்ட்ரோலிங் ஐடியா இருக்கணும், லீடு கரெக்டான லீடு கொடுக்கணும், பாடி அந்த கண்டென்ட் வந்து கிளியராக இருக்கணும், க்ளோசிங் ஸ்டேட்மெண்ட் இருக்கணும், கொட்டேஷன் கொடுக்கணும், இதெல்லாமே முக்கியமான கான்செப்ட் தான். டிஸ்கிரிப்டிவாக இருக்கணும், ஃபுல் டீட்டெயில் இருக்கிறத தான் ஃபீச்சர் ரைட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்த்தது மீடியா ரைட்டிங்கில், மீடியா ரைட்டிங்குடைய கன்வென்ஷன்ஸ் பார்த்துருக்கோம், அப்புறம் ரிவ்யூஸ் எப்படிலாம் எழுதுறாங்கன்னு பார்த்தோம், ஃபீச்சர்ஸ் பார்த்தோம், அப்புறம் காலம்ஸ் ஃபீச்சர்ஸ் ஆஃப் மீடியா ரைட்டிங் பார்த்தோம், அப்புறம் மீடியா ரைட்டிங்கில் காலம்ஸ் பார்த்தோம், அப்புறம் ஃபீச்சர் ரைட்டிங்கை பற்றியும் பார்த்துருக்கோம். இதான் இந்த வீடியோட சம்மரி. இந்த மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய பார்க்குறேங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.